परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनातार्य संभवामि युगे युगे। என்கிறார் பகவான் கிருஷ்ணர் தமது பகவத்கீதையில். தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் போதும், இப்பூமியில் வாழும் சகல ஜீவராசிகளும் துன்பம் படும் போதும் தாம் அவதரித்து காப்பாற்றுகிறார் என்பதே இதன் பொருள். மகாபிரளயத்தினால் இவ்வுலகமும் அதில் உள்ள ஜீவராசிகளும் அழியாமல் காப்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் எடுத்ததே மச்ச அவதாரம். தேவர்கள் அமுதத்தை கடையும் போது மந்தரமலையை தாங்க எடுத்ததே கூர்ம அவதாரம். இரண்யாட்சன் எடுத்து ஒழித்து வைத்த பூமாதேவியை மறுபடியும் கொண்டு வர எடுத்ததே வராக அவதாரம். தனது பக்தனான பிரகலாதனை காப்பாற்ற எடுத்ததே நரசிம்ம அவதாரம். மகாபலியின் செருக்கை சிதைத்து மோட்சம் அளிக்க எடுத்ததே வாமன அவதாரம். அரசனே ஆனாலும் தவறிழைத்தால் தண்டிக்கப்படுவான் என்பதை உணர்த்த எடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம். தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்த்த எடுத்த அவதாரம் ராம அவதாரம். உழவுத் தொழிலின் மேன்மையை உலகுக்கு உணர்த்த எடுத்த அவதாரம் பலராம அவதாரம். பூமாதேவியின் பாரத்தை குறைக்கவும் ஐந்தாம் வேதமான பகவத்கீதையை உலகுக்கு அளிக்கவும் எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கலியுகத்தில் அதர்மம் பெருகி தர்மம் தலை குனியும் போது மக்களை காப்பாற்ற எடுக்கப் போகும் அவதாரம் கல்கி அவதாரம். இப்படியாக பகவான் எடுத்த 21 அவதாரங்களுள் 10 அவதாரங்கள் மிகவும் மேன்மையானவை. அவைகளே தசாவதாரம் என்றழைக்கப்படுகின்றன. தசாவதாரத்தை நாட்டிய நாடக வடிவில் அமைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி.
संभवामी